வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல 30/10/2022 ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கின்ற திருச்செந்தூர் சூரசம்ஹார நிகழ்வை பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனை கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 25ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் 6ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை 30/10/2022 அன்று மாலையில் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அன்று அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெறுகிறது. காலை 9 மணிக்கு உச்சிகால அபிஷேகம், மதியம் 1 மணிக்கு சாயரட்சை தீபாராதனை நடைபெறுகிறது. மாலை 4 மணியளவில் கடற்கரையில் சுவாமி ஜெயந்திநாதர் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்கிறது. தொடர்ந்து சந்தோஷ மண்டபத்தில் எழுந்தருளும் சுவாமியும் அம்பாளுக்கும் சிறப்பு தீபாராதனை நடைபெறும். பின்னர் சுவாமி அம்பாள் புஷ்ப சப்பரத்தில் எழுந்தருளி கிரி வீதி வலம் வந்து 108 மகாதேவர் சன்னதி முன்பு சாயாபிஷேகம் நடைபெறுகிறது. சாயாபிஷேகம் என்பது கண்ணாடியில் தெரியும் சுவாமியின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வதாகும். கந்தசஷ்டியை முன்னிட்டு ஐப்பசி அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை தொடங்கி சஷ்டி வரை 6 நாட்கள் பக்தர்கள் கடும் விரதம் இருந்து முருகனை வழிபடுவார்கள். அறுபடை வீடுகளிலும் கந்தசஷ்டி விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. முருகப்பெருமானின் பல ஆலயங்களில் சூரசம்ஹாரம் நடந்தாலும் புராண கதைப்படி திருச்செந்தூர் யுத்தம் நிகழ்ந்த தலம். இதனால் ஜெயந்திபுரம் என்றும் இந்த ஆலயம் வழங்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும்.